ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு கேர் மோட்டோ வ்ளாக்ஸ். நம்ம சேனல் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் ஃபோன் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஜாவா 42க்கு நான் வந்து ஹேண்ட் ப்ரொடக்டரும் அப்புறம் வந்து ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து எடுத்திருக்கேன், ஒரு வ்ளாகாக நான் வந்து எடுத்திருக்கேன். அதை தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே நண்பா, பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோ வந்து ஹேண்ட் பாரோட எண்டை வந்து ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சிக்கலான வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாங்கியிருக்க ஹேண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டியூக்கோட ஹேண்ட் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இது நமக்கு யார் சஜஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் பேக் அபி. அவர் யாரும் பார்த்திங்கன்னா, அவர் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். அவரோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஜாவா வச்சு நிறையா வந்து ஃபோட்டோஷூட் இதெல்லாம் வந்து பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பார். அவரோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த ஹேண்ட் ப்ரொடக்டரோட அந்த ஹோலில் வந்து அந்த ஹேண்ட் பார் வந்து கரெக்டாக வந்து உட்கார மாட்டேது. அதனால் இது ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம ப்ரோ ஒரு ஐடியா கொடுத்தாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பஞ்சர் கிட்டை வச்சு அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் பெருசு பண்ணலாம் ப்ரோ. இது ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது ஃபிட் பண்ணிட்டா போதும் அப்படின்னேன். அதே மாதிரி அவரும் முடிஞ்ச அளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இது செட் ஆயிடுச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா நான் திரும்ப அதை கொண்டு போய் நான் விற்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியாவது பண்ணிடுவார் ஒன்று நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். ஓகே நண்பா, அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நம்ம கொஞ்சம் ஓவராக வந்து டைட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டக்காகி நின்றுக்குது. அதனால் ப்ரோ என்ன ஐடியா பண்ணார்னா, ப்ரோ நான் இதில் வந்து ரெண்டு வாஷர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், அப்போ நம்ம கேப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் ஈஸியாக நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி ஓகே ப்ரோ போடுங்க அப்படின்ட்டேன். நீங்களும் யாராவது இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஹேண்ட் ப்ராடக்ட் போகிறீங்கன்னா ரெண்டு வாஷர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனலி ஒரு சைடு வந்து பக்காவாக மாட்டி முடிச்சாச்சு. ஒன் சைடு பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. இப்போ ரெண்டாவது சைடு மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா, நிறைய வயரிங்ஸு அப்புறம் என்னோடய மொபைல் ஹோல்டர்லாம் இருக்கனால கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஆனாலும் அவர் வந்து அந்த வயரிங்ஸ்லாம் வந்து எடுத்து மொபைல் ஹோல்டரை கொஞ்சம் தள்ளி வச்சு எப்படியோ வந்து பக்காவாக வந்து மாட்டுறாரு. இந்த சைடு ஒரு சைடு நாங்கள் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதனால் இந்த டியூப் டயர் இருக்கும்ல, அதை நாங்கள் கட் பண்ணி நாங்கள் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இருக்குது, டைட்டாக தான் இருக்குது, எந்த லூஸ் எதுவும் இல்லை. நண்பா, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு, மாட்டி முடிச்சாச்சு, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதுக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி டியூப் அந்த கட் பண்ணி அவர் வந்து இதை ப்ளேஸ் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஹேண்ட் ப்ராடக்ட் நம்ம மாட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்டிக்கரிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. I'ma show you how we lose control, baby. Watch this.